கம்பனின் காப்பியத்தில் பாசத்திற்கென்றே ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அவன் இலங்கை அரசன் ராவணனின் தம்பி கும்பன் ஒருவன்தான். பாசம் என்பதிலே வேறுபாடின்றி அண்ணனின் மீதும் தம்பியின் மீதும் அதிக பாசம் வைத்து பாசத்திற்கு இவனையின்றி இன்னொருவன் இல்லை என்று கம்பன் அடையாளம் காட்டுகிற விதத்திலே ஒரு அற்புதமான பாத்திரமாக கும்பகர்ணன் திகழ்கிறான். கும்பகர்ணன் என்றாலே ஆறு மாதம் உறங்கி ஆறு மாதம் விழித்திருப்பவன் என்று உறங்குகிறவர்களுக்கெல்லாம் அவனை ஓமையாக்குகிற தவறு ஒன்று இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவன் ஒரு மிகச்சிறந்த வீரன். அண்ணனுக்கு அதிகமான வெற்றிகளை ஈட்டித் தந்திருந்தும் கூட அண்ணன் அரசனாக மாறி உத்தரவிடுகிற பொழுது அதற்கு கட்டுப்பட்டு தன்னையே தருவதற்கு தயாரான தியாகசீலன் அவன். சீதையை தூக்கி வந்திருக்கிறான் ராவணன். அந்த செய்கைக்கும் கும்பனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அது குறித்த மந்திராலோசனைக்கு அவன் அழைக்கப்படுகிற பொழுது சுட்டது குரங்கு எரி சூறை ஆடிட கெட்டது கொடிநகர் கிழையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் பரந்ததெங்கனும் இட்ட இவ்வரியணை இருந்தது என் உடல் என்று ராவணன் சலித்து போய் இந்த சிங்காதனத்திலே என்னுடைய உடல் இருக்கிறது உயிரற்ற உடலாக என்று ஒரு குரங்கு மயன் அமைத்த அந்த நகரை அழித்துவிட்டதே என்று வருத்தத்திலே புலம்புகிற பொழுது வந்து நிற்கிறான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் ஒருவன்தான் ராவணனுடைய சபையிலே அவனுக்கு நேரே கை நீட்டி அவன் செய்த தவறை சொல்லுகிற தைரியமுடையவனாக மட்டுமல்ல அதற்கு உரிமை உடையவனாகவும் அவன் நிற்கின்றான். எடுத்தவுடனே கேட்கின்றான், நீ அயன் முதற்குலம் அதற்கொருவன் என்றாய், ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்து அறிவமைந்தாய், தீயினை நயப்புறுதல் செய்வனை தெரிந்தாய், ஏயின உரத்தகைய இத்தகையவையோ, நீ பிரம்மா வழி வந்தவன், பிரம்மாவின் வழியிலே வந்தவன் என்பதனை விட சிறந்தது ஆயிரம் மறைப்பொருளையும் உணர்ந்து அறிவமைந்தவன். நீ ஆயிரம் மறைப்பொருளை கற்பது வேறு உணர்தல் வேறு, உணர்ந்து அதன் விளைவாக அறிவமைந்த நீ இப்படி ஒரு செயலை செய்துவிட்டு குரங்கு வந்து எரித்தது என்று வருந்திக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாயே, இதில் என்ன நியாயம் என்று கேட்கிறான். அடுத்து அவனுடைய கேள்வி, நன்னகர் அழிந்ததென நாணினை நயத்தால் உன் உயிரனத்தகைய தேவியர்கள் உன்மேல் உள்நகை தரத்தர ஒருத்தன் மனையுற்றாள் பொன்னடி தொளத்தொள மறுத்தல் புகழ் போலாம் என்று கேட்கிறான். மண்டோதரியின் தந்தை மயன் உனக்கு அமைத்துக் கொடுத்த இத்தனை பெரிய நகரத்தை செம்பினாலே செய்த இந்த கோட்டையை சுற்றி ஒரு குரங்கு வந்து எரிந்துவிட்டது என்று வருத்தப்படுகிறாய் கலங்குகிறாய், ஆயிரக்கணக்கிலே உன்னை காதலித்து உன் அந்தப்புறத்திலே வந்து காத்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய காதலிகள் அத்தனை பேரும் எந்த நேரத்தில் நீ அவர்களை பார்ப்பாய் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொருவனுடைய மனைவியின் காலிலே தினசரி விழுந்து விழுந்து போய் நீ அழுது கொண்டிருக்கிறாயே, அது புகழா? இந்த நன்னகர் அழிந்ததனை விட அல்லவா அது மிக கேவலமான காரியம், அது குறித்து நீ சிந்தித்தாயா என்று கேட்கிறான். ஓவியம் அமைந்த நகர் தீயுணவுழைந்தாய், கோயில் அழிந்ததென வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்த செயல் நன்றோ என்று கேட்கிறான். போரிலே எதிரி நாட்டு அரசனுடைய மனைவியை சிறையெடுத்து வருதல் நியாயம், எல்லா போர்க்களங்களிலேயும் அது நடந்திருப்பது உண்டு நடப்பது உண்டு, அதை நடத்தவும் செய்யலாம். ஆனால் அரச நீதி அழிந்து போனதென்று இன்னொருவனுடைய மனைவியை மறைமுகமாக தூக்கி வந்து நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறாயே, பாவியரும் பழி இதில் பழியும் உண்டோ என்கிறான். பாவத்திலேயே மிக கொடிய பாவத்தை செய்திருக்கிறாயே, பிறகு என்ன உனக்கு வெட்கம் வேண்டி இருக்கிறது? உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்லுகிறாய்? இட்ட வரியனை இருந்தது என் உடல் என்கிறாயே, உணர்வுகள் அத்துப்போனால் அது உடல் தானே, நீ எப்படி அந்த காரியத்தை செய்தாய் என்று கேட்கிறான். அதோடு நிற்கவில்லை, நம்முடைய அரசாங்கத்தை நினைத்தாலே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிறான். எத்தனை பெரிய அரசு நாம், எத்தனை பேரை வென்றவர்கள் நாம், ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பார், இனமானம் என்போம் குலமானம் என்போம் கற்பு என்றெல்லாம் பேசுவோம், ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம் நாம், ஆசில் பரதாரம் அவயம் சிறை அடைப்பேன்.
இதுல ரொம்ப சிரிப்பிற்குரிய விஷயம், இன்னொருவன் மனைவியை கொண்டு வைத்துக் கொண்டு அவள் மீது மாசில் புகழ் காதல் உருவே, இன்னொருவன் மனைவியின் மீது குற்றமற்ற காதல் என்பது, அடே அது முதலில் செய்ததே குற்றம், பிறகு என்ன குற்றமற்ற காதல், மாசில் புகழ் காதல் உருவே. வளமை கூற பேசுவது மானம், எப்ப பேசினாலும் எனமானம் அந்த மானம் இந்த மானம் என்று நாம் ஊர்புறாவும் பேசுவோம், ஆனால் இடை பேணுவது மானம் என்று நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்று நீ இன்றைக்கு எனக்கு அகராதி படைத்து தந்திருக்கிறாய் தெரியுமா? புதிதாக மானம் என்றால் இடை பேணுவது, காமம் என்று ஒரு புதிய அகராதி எனக்கு தந்திருக்கிறாய் அண்ணா, இது நியாயமா? இதில் இன்னொரு கேவலம், கூசுவது மானுடரை. அப்பா நன்று நம குற்றம், நம்முடைய ஆட்சி இருக்கிறது மனிதர்களை பார்த்து பயப்படுகிற ஆட்சியாக, இந்த ஆட்சியை ஒரே ஒரு தவறினாலே நீ மாற்றிவிட்டாய். கூசிவது மானுடரை நன்று நம குற்றம் என்று கிண்டலடித்து பேசுகிறான் ராவணனிடம் அந்த தம்பி. அவன் மனதிற்குள்ளே சங்கடம் இருக்கிறான்னா, நீ சிட்டர் செயல் செய்தலை, பெரிய மனிதர்கள் செய்கிற காரியமான செய்திருக்கிறாய், குலச்சிறுமை செய்தாய். நம்முடைய இனத்திலே இதற்கு முன்பு யாரும் இன்னொருவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு வந்து வைத்து அனுபவித்ததாக வரலாறே கிடையாது, ஆனால் நீ இன்னொருவன் மனைவியை தூக்கி கொண்டு வைத்திருக்கிறாயே, சிட்ட செயலா, குலச்சிறுமை செய்தாய். மட்டவள் மலர் குழலினாலே இனி விட்டிடுது மேல் எளியமாதும் மனதிற்குள்ளே தோன்றுகிறது அவனுக்கு. உலகம் போற்றுகிற மாவீரனான அண்ணன் ஒரு சிறு தவறு செய்து அதற்காக ஒரு ஆலோசனை சபையை கூட்டிய பொழுது அத்தனை கேள்விகளையும் கடுமையாக வைக்கிற கும்பகர்ணனுக்கு என்ன இருந்தாலும் அண்ணனின் மீது ஒரு பரிதாபம் வருகிறது. சிட்டர் செயல் செய்திலே குலச்சிறுமை செய்தா என்றவன் சரி சரி தூக்கி வந்து விட்டா என்ன செய்வதென்கிறான். மட்டவள் மலர் குழலினாலே இனி மன்னா விட்டுடுது மேல் எழியமாதும், இனிமே விட்டோம்னா கேவலம், எனக்கு தெரியுது அவர் வெல்ல பட்டிடுதல் நன்றுங்கிறான். அவர்கள் நம்மை வென்று கூட போய்விடட்டும், ஆனால் விட்டுவிட்டால் நீ தூக்கி வந்ததற்குரிய அந்த நோக்கம் மரியாதையே நமக்கு குலைந்து போகும் என்று சொல்லுகிறான். அதோடு நிற்கவில்லை, இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறதுங்கிறார். ஏறு கடல் ஏறி நரர் வானரரை எல்லாம் நூறுவதுவே கருமம், கடல் கடந்து அவர்கள் இங்கே வருவதற்கு முன்பு நாம் அங்கே போய்விடுவோம் அண்ணா. மந்திராலோசனை தொடர்ந்து நடக்கிறது, அவன் உறங்கப் போகிறான்.